நாங்கள் எல்ஐசி கூறு போட்டு விற்றோமா, ஏர்போர்ட்டை விற்றோமா, ஹார்பரை விற்றோமா, உங்களுக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை விற்றோமா உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே தனியாருக்கு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அரசுன்றது எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு. எனது பேர் அலெக்சாண்டர் ஜொனத்தன், மாநில பொதுச்செயலாளர், இலங்கை காங்கிரஸ். இன்று இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், அனைத்து கட்சி கூட்டம், அதாவது இப்போ அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று ஒற்றுமையாக கூடி நம்ம ராகுல் காந்தியை தலைவர் வருங்கால பிரதமராகிறதுக்காக நாங்கள் எதிர்கட்சி கூட்டம் கூட்டினாங்க உங்களுக்கு. அதுக்கு அடுத்து தான் இந்த மாதிரி விஷயம் நடக்குது உங்களுக்கு. அது நீங்கள் பார்க்குற இது வந்து ஒரு பதிவாங்க எண்ணத்தில் தான் இது பண்ணுறாங்க, ஓகேவா? இது வந்து எல்லா அனைத்து எதிர்கட்சியும் சேர்ந்து அடுத்து 2024 பாஜகவை வீழ்த்துறதுக்காக ஒரு எதிர்கட்சி கூட்டம் நடந்துச்சு உங்களுக்கு. ஸோ அதுக்கு அடுத்து தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வராங்க உங்களுக்கு. ஏன்னா பாஜக வந்து பயந்துட்டாங்க உங்களுக்கு, அடுத்து வந்து வர முடியாது அவங்களால ஒரு ஆட்சிக்கு வர முடியாதுன்ற பயத்தில் இதை மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், ஒரு தகுதி நீக்கம்ன்றது பார்த்திங்கன்னா நாட்டுக்காக உயிரிழந்த ஒரு குடும்பத்துக்கு தகுதி நீக்கம் பண்ணலாமா? ஸோ என்ன சொல், அதாவது பேச்சு உரிமை இல்லையா நாட்டில்? இந்த நாட்டில் வந்து ஒரு பேச்சு உரிமை கிடையாது அவங்களுக்கு. அந்த பேச்சு உரிமையிலன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? எவ்வளோ பேர் பேசுகிறாங்க உங்களுக்கு, என்னதுன்னு ராகுல் காந்திக்கு மட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ பேச்சு உரிமைன்றது கண்டிப்பாக இருக்குது, இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது உங்களுக்கு. 2024 ராகுல் காந்தி பிரதமர் ஆகக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக பாஜக வாங்குகிற ஒரு பழி ஒரு செயல் தான் இந்த செயல். சட்ட ரீதியாக பார்ப்போம் உங்களுக்கு, அடுத்து மேல் முறையீடு பண்ணுவோம் உங்களுக்கு. இது கண்டிப்பாக தகுதி நீக்கம் வந்து செல்லாதுன்னு ஹைகோர்ட் சொல்லுவாங்க கண்டிப்பாக. சட்ட ரீதியாகவும் அது வந்து வரும் உங்களுக்கு கண்டிப்பாக. அந்த தொகுதியோட எம்பியாக ராகுல் காந்தி வருவார் திரும்ப. ராகுல் காந்தி வந்து ஒரு ஜோக்கர்ன்னு சொல்கிறார். நீங்கள் பாருங்கள், அது அவர் சொல்கிறது விஷயமே புரியல, ஆட்சியில் யாருக்குனே தெரில உங்களுக்கு. ஸோ அமெரிக்காவோட ஒப்பந்தம் வந்து யார் வைக்கணும்? இப்போ இருக்க ஆட்சி வைக்குமா? இப்போ ராகுல் காந்தி இப்போ வைக்க முடியுமா அவர் வந்து? ஸோ அவர் ஆட்சிக்கு வந்தப்போ தான் அந்த மாதிரி பிளான் சிந்திக்க முடியும். ஸோ அது இப்போ இவர் பேசுகிற சம்மந்தம் இல்லாமல் சொல்லிட்டு இருக்காரு உங்களுக்கு. ஜோக்கர் அவர் தான் ஜோக்கர் உங்களுக்கு, சொல்கிறவர் தான் ஜோக்கர் சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ இப்போ இருக்க ஒரு கேள்வி கேட்க சொல்லுங்கள். இப்போ வந்து இப்போ அமெரிக்கா கூட போய் ஒரு சுற்றுலா போயிட்டு வராங்க, எல்லா நாட்டுக்கும் போகிற அவரை கேட்க அதை கேட்க முடியாது. ஆனால் சம்மந்தமே இல்லாத ஒரு கொஷினை வந்து வைக்கிறாங்க. இது எந்த கொஷின் எதுக்கு வைக்கணும்? ஆட்சியில் இப்போ 9 வருஷம் இவங்க பண்ணாங்களா, அவங்கள கேளுங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்க சொல்லுங்கள். ஸோ சம்மந்தமே இல்லாமல் வந்து ராகுல் காந்தி எதுக்கு அவர் பேசணும்? ஸோ ராகுல் காந்தி பற்றி பேசுறதுக்கு அவர் ஒரு தகுதியே கிடையாதுன்னு சொல்லணும். சார், இந்த மாதிரி நிறைய வழக்குகள் மேல் மேலே அவர் ராகுல் காந்தி அவர்கள் மேலே இருக்கு, எப்படி பாருங்க? இந்த மாதிரி இதெல்லாம் தகர்த்து எழுந்து வருவார் கண்டிப்பாக. 2024 தேர்தலில் சந்திப்போம் நாங்கள் கண்டிப்பாக. ராகுல் காந்தி பிரதமர் ஆவார் உங்களுக்கு. ஏன் விஷயம் இப்போ வந்து இது எந்த இதில் நாங்கள் வந்து சொல்கிறோன்னா, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க ராகுல் காந்தி. அதுக்கடுத்து தான் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நடந்துட்டுருக்கு. தெலுங்கானாவில் வந்து கூட்டத்தை பார்த்தீங்களா? அது அதோட பயந்து தான் இந்த விஷயம் எல்லாமே இப்போ பண்ணுறாங்க. இதை வந்து கண்டிப்பாக நிறுத்த முடியாது. பொய் வழக்குகள் எவ்வளோ போட்டாலும் அதை மீறி வருவோம். ஏன்னா நம்ம ராகுல் காந்தியால் மட்டும்தான் பிஜேபி எதுக்க முடியுன்றது ஒரு பயத்தில் தான் இந்த விஷயம் எல்லாமே பண்ணுறாங்க உங்களுக்கு. நாங்கள் ராகுல் காந்தி பயப்பட மாட்டாங்க, நாங்கள் எதுக்கும் அஞ்ச மாட்டோம். ஏன்னா நாட்டுக்காக உயிரிழந்த ஒரு குடும்பத்தை தகுதி நீக்கம் செய்வது ரொம்ப தவறான விஷயம். பேச்சு உரிமைன்றது எல்லாத்துக்குமே இருக்கும் உங்களுக்கு. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை வந்து கண்டிப்பாக நான் சட்டதியாக சந்திப்போம் உங்களுக்கு. அது தொடர்ந்து அண்ணாமலை அவர்களும் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க, இது எப்படி பாருங்க? ராகுல் காந்தி மேலே என்ன விமர்சனம் பண்ணுறது? தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்தியாவை கூறு போட்டு வைத்தவங்க யாருன்னா கூறு போட்டு விற்கிறதுக்கு என்ன என்ன சொல்லுங்கள் உங்களுக்கு. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, காமராஜ் இந்த காங்கிரஸ் ஆட்சியில் காமராஜர் பெரும் தலைவர்கள் அதில் இருந்திருக்காங்க உங்களுக்கு. அந்தந்த தலைவர்லாம் நீங்களே பாருங்கள் உங்களுக்கு, அவங்கள என்னென்ன உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. உருவாக்கி வச்சதை அழிக்கிறது யாருன்றதை நீங்களே பாருங்கள். நான் சொல்லியிருக்கேன்ல, கூறு போட்டு விற்கிறதா என்ன விஷயம் உங்களுக்கு? இப்போ நாங்கள் எல்ஐசி கூறு போட்டு விற்றோமா, ஏர்போர்ட்டை விற்றோமா, ஹார்பரை விற்றோமா உங்களுக்கு, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை விற்றோமா உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே தனியாருக்கு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாஜக அரசுன்றது எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு. ஸோ யார் கூறு போட்டு விற்கிறதுன்றதை நீங்கள் மக்களுக்கே புரியும் உங்களுக்கு. அதனால தான் இப்போ மக்கள் வந்து பிஜேபி புறக்கணிக்கிற காரணம் என்ன? இதை பொருளாதாரத்துலேயும் இல்லை எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லாதனால தான் மக்களை எதிர்க்கிறாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் நாட்டில் நிறைய ஒரு பதட்டத்தை உருவாக்குறது உங்களுக்கு. அதனால தான் புறக்கணிக்கிறாங்களும் உங்களுக்கு. ஜாதி மதத்தை பற்றி பேசுகிறது உங்களுக்கு, இதெல்லாம் வந்து காங்கிரஸ் வந்துட்டு இந்த மாதிரி விஷயம் நடக்காது, இந்த மாதிரி இருக்காது உங்களுக்கு. அந்த மாதிரி நாங்கள் வந்து இப்போ தமிழகத்தில் பாஜகவை எதிர்க்கட்சியை நாங்கள் நினைக்கிறதே கிடையாது. இதுதான் உண்மை, ஓகேவா? இங்கே பாஜகன்றால் நாங்கள் எதிர்க்கட்சியை எடுத்துக்கிறதும் கிடையாது உங்களுக்கு. ஸோ நான் சொல்லியிருக்கேன், அந்த இருக்கிறதுலேருந்து ஒரு 200 பேர் இருப்பாங்க அந்த கட்சியில், அவ்வளோதான் இருக்கும் தமிழகத்தில் உங்களுக்கு. ஸோ இதை நாங்கள் எதிர்க்கட்சியை நாங்கள் எடுத்துக்கிறதே கிடையாது உங்களுக்கு. எங்களுக்கு எந்த தாக்கமும் கொடுக்காது உங்களுக்கு, ஓகேவா? நாங்கள் எதிர்க்கட்சி, எங்களோட எதிர்க்கட்சி பாஜக தமிழகத்தில் கிடையாது. 2024 தாமரை மலராதுன்னு சொல்லுவீங்களா?
வராது கண்டிப்பாக. இது மக்கள் கொடுத்த தீர்ப்பு உங்களுக்கு 2024 பாஜக வராது. இது நாங்கள் கொடுக்கறோட மக்கள் கொடுத்த தீர்ப்பு இது தான். அனைத்து சீட்டுகளையும் பிடிப்போம் சொல்கிறாங்களே, எந்த எம்பி மொதல் எம்பி அவங்களுக்குள்ளேயே பாருங்கள். இப்போ ஏடிஎம்கேவும் பிஜேபி கூட்டணின்றாங்க. மொதல் அவங்க மொதல் இவங்களுக்கு 25 சீட்டு கொடுக்கட்டும், அப்புறம் பார்ப்போம். இதை பற்றி பேசுகிறத பார்ப்போம். இளைஞர்கள் எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள், நம்ம கேட்போம். அந்த கட்சியில் வந்து இளைஞர்கள்னு ஒருத்தங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள். சொல்லியிருக்கல, ஒரு நாட்டில் ஒரு தமிழகத்தில் என்ன நடந்தாலும் மக்கள் தனக்காக போராடணும்ன்றது ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் மக்களுக்காக போராடுற ஒரே கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி தான் உங்களுக்கு. அது தேர்தல் வருதுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கு. இந்த மாதிரி வழக்குகள் அப்படி அப்படின்னு ராகுல் காந்தி மேல போடும் அவர்கள் மேல போடும்போது இது நாளைக்கு பிரதமர் வேட்பாளராகவோ எதுவும் நிக்கிறதுக்கான ஒரு தடையா இருக்காதா? இது எப்படி தடைக்கு தகர்த்து வரும் காங்கிரஸ்? இது கண்டிப்பாக இப்போ இந்த கேஸ் இப்போ நடந்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஏரண்டோட இது வந்து சரியாகும். உங்களுக்கு கண்டிப்பாக எம்பி பதவிக்கு ராகுல் காந்தி வருவாங்க உங்களுக்கு. அப்போ இது எப்படி கண்டிப்பாக சரியாகுன்ற எண்ணம் அதுதான் இப்போ தானே போடுறாங்க. அந்த வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இப்போ அவங்களை எதிர்க்கிற ஒரே பலம் வந்து ராகுல் காந்திக்கு மட்டும்தான் இருக்குன்றதை எதிர்கட்சி எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. அதை அவங்களுக்கு அந்த அனைத்து எதிர்கட்சி கூட்டம் நடந்ததுனால தான் இது நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு, ஓகேவா? அவங்க பயப்படுறாங்க, உங்களுக்கு எதிர்கட்சி எல்லாம் ராகுல் காந்தி ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்த 2024 கண்டிப்பாக எதிர்கட்சி கூட்டணியோடு சேர்ந்து காங்கிரஸ் வெற்றி பெறுன்றதை பயப்படுறாங்க. உங்களுக்கு வரதும் கிடையாது.